ஹாய், வெல்கம் டு பெஸ்ட் ஃபேன்சி சென்டர். இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ். பேங்கிள்ஸ், மெட்டல், மெஹந்தி கோல்டு, ஸ்டீலு, சில்வர் கலர், ரோஸ் கோல்டு, த்ரெட் பேங்கிள்ஸ், அதுலேயே வெல்வெட் ஃபினிஷு. வெல்வெட்லயே வந்து நார்த் இண்டியன் யூஸ் பண்ற மாதிரி, எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி, பிரைட் அண்ட் குரூம் எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி பேன் இண்டியா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஃபுல் ரேஞ்சஸ் பார்த்துடலாம். மெஹந்தி கோல்டுல செட் பேங்கிள்ஸ் பாருங்க, மெஹந்தி கோல்டுல செட் பேங்கிள்ஸ், இடையில எனாமல் இருக்கும், ரொம்ப மைல்டா இருக்கும், மல்டி கலர் எனாமல் தான், எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சா இருக்கும். அதுலயே வந்து சில்வர் கலர், சில்வர் இல்ல ஸ்டீல், ஸ்டீல் கலர், சில்வரும் இருக்கு பட் இது ஸ்டீல் கலர். அதே மாதிரி ஸ்டீல்லயே வந்து ஃபோர் பேங்கிள்ஸ் கம்பி மாடல்ல டிசைன்ஸ் இடையில வச்ச மாதிரி இருக்கும், டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும். சைஸ் வந்து இது பெரியவங்களுக்கு இருக்கு, சின்னவங்களுக்கு இருக்கு. கடா டைப்ல வந்து எல்சிடி ஸ்டோன்ஸ் இருக்கு, ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது. இது ரெகுலர் ஐட்டம் தான், நம்ம ஹோட்டல்ல இட்லி பூரி பொங்கல் ஆரம்பிக்கிற மாதிரி ரெகுலர் ஐட்டம் தான், பட் இருந்தாலும் காமிச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்டுல வந்து பீட்ஸ், மைல்டான பீட்ஸ் வச்ச மாதிரி ரோஸ் கோல்டுல ஃபிளார் டிசைன். அதே மாதிரி கடா டைப்ல ரெயின்போ ஷேட் ஸ்டோன்ஸ், இது வந்து கேமரா அவ்வளோ இதா தெரியல, நேர்ல ரொம்ப அழகா இருக்கும், செவன் கலர்ஸ் ரெயின்போ ஷேடு. அப்புறம் மெஹந்தி கோல்டுல வந்து எல்சிடி ஸ்டோன்ஸும் பேர்ல்ஸ் வந்த மாதிரி இதெல்லாமே செட் பேங்கிள்ஸ். அப்புறம் அதுலயே வந்து கிறிஸ்டல், ஃபுல் கிறிஸ்டல்ல மணி கொடுத்த மாதிரி கிறிஸ்டல்ல கலர்ஸ் இருக்குது. இதுல கலர்ஸ் பாருங்க, அதுல அந்த ப்ளூ கலர் பெப்சி ப்ளூல காமிச்சா அதுல எவ்வளவு கலர்ஸ் பாருங்க, எல்லாமே டிஃபரெண்டான ஷேட்ஸ், கிரே, பிஸ்தா கிரீன், டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் லைட் பீச் கலர், எல்லாமே டிஃபரெண்ட் கலர்ஸ் தான். கிறிஸ்டல்ல பாருங்க, இதுல வந்து டிஃபரெண்டான கிறிஸ்டல்லயே வந்து சென்டர் லைன் ஸ்டோன்ஸ்ல கலர்ஸ் என்ன ஷேட்ஸ் பாருங்க, ஷேட்ஸ் நேர்ல வந்து பாருங்க, சூப்பர் சூப்பர் ஷேட்ஸ் வந்துருக்குது. கிறிஸ்டல் பீட்ஸ் வச்ச மாதிரி பேங்கிள்ஸ், டபுள் ஷேடு, அதாவது வந்து மைல்டு ரோஸ் கோல்டு கலர் பீட்ஸ்ல டார்க் கலர் கொடுத்துருக்காங்க, அதுலயே எல்லா ஷேட்ஸ் வந்துருக்கு, லைட் ஷேட்ஸ் வந்துருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பெரியவங்களுக்கு தான், ரோஸ் கோல்டுல கிறிஸ்டல் பீட்ஸ் வச்ச மாதிரி புது மாடல். மெஹந்தி கோல்டுல ஸ்டோன் பேங்கிள்ஸ், இது வந்து சைஸ் வந்து 210 சைஸ்ல நம்மள்ட்ட நிறைய மாடல் போட்டிருக்கோம், 210 ஃபேன்சி பேங்கிள்ஸ்ல 210, அதே மாதிரி ரொம்ப குட்டி குழந்தைகளுக்கு, அதே மாதிரி 222 சைஸ் வந்து ரெண்டும் கெட்ட மாதிரி கிடைக்காத சைஸ், அதுலயும் நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கோம். இதுல ஷேட்ஸ் சூப்பர் சூப்பர் ஷேட்ஸ் இருக்கு பாருங்க. மிரர் பேங்கிள்ஸ்ங்க, இது மெஹந்தி கோல்டுல பார்டர் வச்ச மாதிரி மிரர், மெயின் பேஸ் வந்து மிரர் பேங்கிள்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புது மாடல், சான்ஸே இல்ல, நீங்க எங்கேயும் பாத்துருக்கவே முடியாது. இது பாருங்க ஸ்பிரிங் டிசைன், இது வந்து கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இப்ப புதுசா பாக்குறவங்களுக்கு இது புதுசா, ஆக்சுவலா இது வந்த மாடல் தான், பட் ஃபேஷன் இஸ் அ சைக்ளிக், இப்ப திரும்பவும் இது வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, இனிதான் மத்த பக்கம் வரும், நம்ம முன்னாடி இறங்கியாச்சு. நிக்கல்ல வந்து, இது நிக்கல்ல வந்து ரெயின்போ சைடு உள்ள ஸ்டோன்ஸ் உள்ளது, நிக்கல் இதெல்லாமே தனித்தனியா வரும், நான் அப்படியே ஒரு செட்டா இருக்கனால அப்படியே காட்டுறேன், எல்லாமே உங்களுக்கு செட்டு தான், ரெண்டு கைக்கு போட்டுக்கிற மாதிரி ஆறு ஆறு பேங்கிள்ஸ் மொத்தம். மிரர் பேங்கிள்ஸ், இது வந்து நல்ல பெரிய கடா டைப், ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் தான், ஸ்டோனே கிடையாது, ஃபுல் மிரர் ஸ்டோன்ஸ், பார்டர்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல் மிரர், மெயின் வந்து மிரர் தான், பார்டர்ல மட்டும் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க லைன்ல. இந்த மெட்டல்ஸோட கலர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தான் இதனுடைய லுக் தெரியும், எனக்கே என் கையில இருக்கிறதுக்கும் இப்ப கேமராவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நிக்கல், பிளாக் மெட்டலும் கிடையாது, சில்வரும் கிடையாது, இது நிக்கல், இது கலர் இப்படியே தான் இருக்கும். இது வந்து டெய்லி யூஸ் கூட போட்டுக்கலாம், ரெண்டு ரெண்டு பேங்கிள்ஸ், பட் செட்டாவும் போட்டுக்கலாம், நம்ம கலர் பேங்கிள்ஸ் கலந்து ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து ஆக்சிடைஸ், இது வந்து ஆக்சிடைஸ்ல நியூ டிசைன், இது பாத்தீங்கன்னா ஜும்கா உள்ளது, கீழே ஹேங்கிங் உள்ள மாதிரி நல்லா டீசென்டா இருக்கும். ஜும்கா சிலதெல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கும், அது கிடையாது, நல்லா மைல்டா இருக்கும். ஜும்காஸ்ல வந்து பீட்ஸ், பேர்ல் பீட்ஸ் வச்ச மாதிரி நம்ம கியூட்டான மாடல், சூப்பரா இருக்கும் ஆக்சிடைஸ். இது சில்வர் கலர், சில்வர் கலர்ல குட்டி குட்டி பீட்ஸ் வச்சிருக்கு, பார்டருக்கு வந்து பிளைன் சில்வர், அந்த உள்ள இருக்கிற நடுவில் இருக்கிற டிசைன் பேங்கிள்ஸ் வந்து சில்வர்ஸ் வந்து அந்த பேர்ல்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க, இது பியோர் சில்வர் கலர். பேங்கிள்ஸ்ல வந்து இது வந்து புது மாடல், அதாவது கோல்டன் பீட்ஸ், அந்த மாதிரி ரோஸ், ரோஸ் கோல்டுல வந்து பீட்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளா தெளிவான மாடல், நீட்டா இருக்கு. இதுலயும் கலர்ஸ் இருக்குது, கலர்ஸ் பாருங்க. ஏன்னா ரெகுலரான த்ரெட் பேங்கிள்ஸ் நிறைய பாத்திருப்பீங்க, அதுல ரெண்டு வெரைட்டி வரும், இப்ப நம்ம புதுசா ஒரு மூணு நாள் வெரைட்டி போட்டிருக்கோம், அதுல ஒரு சாம்பிள். த்ரெட் பேங்கிள்ஸ்ல மெஹந்தி கோல்டு ஃபர்ஸ்ட் பார்த்தது ரோஸ் கோல்டு, அதுலயே அது வந்து பீட்ஸ், இது வந்து பிளார்ஸ் வச்சிருக்கு, ஆனா த்ரெட் பேங்கிள்ஸ் மாதிரியே தெரியாதுங்க, எனாமல் மாதிரி பெயிண்டிங் மாதிரி அவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த த்ரெட்டிங் ஒர்க் எப்படி பண்ணிருக்காங்கன்னா அவ்வளவு நேச்சுரல் பெயிண்டிங் மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஸ்டோன் பேங்கிள்ஸ், கோல்டு கலர் ஸ்டோன் பேங்கிள்ஸ்ல எனாமல், எனாமல்னா நல்ல ஹை குவாலிட்டி டாப் பினிஷிங் எனாமல், ஷேட்ஸ் நல்ல ஷேட்ஸ் இருக்கு, சூப்பர் சூப்பர் ஷேட்ஸ் இருக்குது எனாமல்ல ஸ்டோன் பேங்கிள் பார்டர். ரொம்ப மைல்டு கலர், ரொம்ப நியூ டிசைனு, ரொம்ப மைல்டு கலர்ஸ் வந்து, அதாவது சில கலர்லாம் நமக்கு நார்மலா பார்த்தா அந்த கலர் வந்து எடுக்காத கலர், டல் கலர் நினைப்போம், பட் அதை வேர் பண்ணும்போது அதனுடைய ராயல் லுக், ஒரு மெஜஸ்டிக் லுக் கொடுக்கும். அந்த மாதிரி கலர்ஸ் இதெல்லாமே ரொம்ப ராயல், மைல்டு கலர்ஸ், புது டிசைன், பேட்டர்ன் வந்து நியூ பேட்டர்ன்.
இது வெல்வெட் பேங்கிள்ஸ்லயே வந்து புது டைப் மூணு இது மிக்ஸ் ஆன மாதிரி, அதாவது வெல்வெட் பேங்கிள்ஸ்ல மெஹந்தி டிசைன், மெஹந்தியோட இதுல வந்து இடையில டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பீட்ஸ் வச்ச மாதிரி, அவுட்டர்ல வந்து கோல்டன் கலர் பேங்கிள்க்கு வந்து பேர்ல் பேர்ல்ஸ் கொடுத்த மாதிரி மூணு டைப் வந்து இதுல மிக்ஸ் பண்ணிருக்காங்க. கலர்ஸ் வந்து நல்ல டாமினேட்டட் கலர்ஸ், ஹார்ட் டார்க் கலர்ஸ், நம்ம ரெகுலரா எடுப்போம்ல அந்த கலர்ஸ். ஆனா பேட்டர்ன் வந்து புது பேட்டர்ன், கலர் வந்து மெயின் கலர் எல்லாமே இருக்கும். ஏதாவது ஒரு ஷேட் உங்களுக்கு மிச்சம், அதாவது வந்து கனெக்டிங் கலர் மாதிரி, உங்களுக்கு ரெட் ஷேட்ல எடுத்தீங்கன்னா ரெட்ல கொடுத்துடலாம், கிரீன்னா கிரீன், அந்த ஷேடுக்கு கனெக்டிங் கலர் டார்க் கலர் கொடுத்துடலாம். இது வந்து பட்டு புடவை மாதிரி இந்த கலர்ஸ் அழகே அழகு. பட்டு புடவையில் வர கலர்ஸ், அந்த பட்டு புடவையில் வர மெரூனு, மயில் கழுத்து கலரு, மயில் ப்ளூ, ராமர் ப்ளூ, ராமர் பச்சை, எல்லாமே அப்படி ரொம்ப என்ன சொல்ற ஒரு கிராண்ட் லுக்கு, சூப்பர் புது மாடலு. ஷேட்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து தயவு செஞ்சு மூவிஸை தான் பார்த்து நம்ம அதிகமாக ஃபேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஷேட்ஸ் யாருமே போறதில்ல, அந்த கனெக்டிங் ஷேட்ஸ் ரெட்டுனா ரெட்டு ஷேட்ல போடணும் அந்த மாதிரி. இது வந்து மெயின் பட்டு சேரீங்களான மாதிரி மேட்சிங் இருக்கு, 2x10 சைஸ் வரைக்கும் இருக்கு. இது ஒரு நியூ டிசைன், இது எனாமலும் கிடையாது த்ரெட்டும் கிடையாது. அதாவது கீழே ஒரு பேஸ் ரிங் கொடுத்து அதுக்கு மேல ஸ்ட்ரிங் அப்படியே கம்பி, ரொம்ப சன்ன ஸ்ட்ரிங், சன்னமான கம்பியில அப்படியே டிசைன் பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு, சும்மா கலர்ஸ் எல்லாம் அட்டகாசமான கலர்ஸ். தயவு செஞ்சு நேர்ல வந்து பாருங்க பிளீஸ், முடியாதவங்க ஸ்டேட்டஸ்ல பாருங்க, வீடியோ கால் பண்ணுங்க. லோக்கல்ல இருக்கவங்க ஹம்பிள் ரெக்வஸ்ட், பிளீஸ் கம் டைரக்ட்லி. இது பாருங்க ஃபேன்சி, அதாவது வந்து பிரைட் அண்ட் க்ரூம், அதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரி பிரைட் அண்ட் க்ரூம் வந்து பிக்சர் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க. இதுதான் சொன்னது பேன் இண்டியா மாடல், செம்ம டிசைன்ல புதுசா இருக்கும். பொண்ணு மாப்பிள்ள படத்தை அப்படியே எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இருக்கும். நிச்சயதார்த்தத்துக்கும் போட்டுக்கலாம், கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். பொண்ணு பார்த்துட்டு இருக்கவங்க மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கவங்க கூட அந்த பொண்ணுகளுக்கு போட்டுக்கலாம். இது பாருங்க கிராண்டான செட்டு, நிக்கல் கலர்ல ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கிராண்ட் செட்டு, ஒரு மாதிரி ஆக்சிடைஸ் சில்வர் பேஸ்ட்ல நல்லா பிரைட்டா இருக்கு, சூப்பரான செட்டு, நல்லா கிராண்டா இருக்கும். பார்டர் வச்ச மாதிரி, இடையில வந்து மெயின் பேங்கிள்ஸ் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்சா இருக்கும். நல்ல ஃபேன்சியான ட்ரெஸ், லேங்காவுக்குலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதுல இதே செட்ல வந்து கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு காட்டுறேன். பிரைடல் செட் பேங்கிள்ஸ் அதிகமா வந்து இப்ப சில்வர் கொஞ்சம் டிமாண்டா இருக்கு, சில்வர்ல வெரைட்டிஸ் கிடைக்கிறதுல. பட் ஆனா நாங்க ரொம்ப சூசியான ரொம்ப செலக்டிவான மாடல் கொண்டு வந்திருக்கோம். ஒரு ஒன்று ஒரு மாடல் ரெண்டு மாடல் வந்திருக்கு. கலர்ஸில் நல்ல நல்ல கலர்ஸ் இருக்குது, மெயினான கலர்ஸ் எல்லாமே மேட்சிங் கலர்ஸ் பாருங்க, கோல்டு, க்ரீனு, ப்ளூ, பர்பிள், வயலட்டு, எல்லா கலர்ஸ் இருக்குது. இது எல்லாமே சாம்பிள்ஸ் தான், டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெரைட்டியை நான் காமிக்கல, என்னால் காமிக்க முடியல. ஏன்னா வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம், ஏன்னா எக்கச்சக்கமாக இருக்கு டிசைன்ஸ், காமிச்ச வெரைட்டிஸும் கம்மி. அதே மாதிரி நீங்கள் காமிக்கும்போது உங்களுக்கு ஒரு லுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டேட்டஸில் லுக்கு தெரியும், அந்த லுக்கும் உண்மையான லுக் கிடையாது. இன்னும் நேரில் வந்தீங்கன்னா தான் அதனுடைய ஒரிஜினல் லுக் என்னங்கிறது உங்களுக்கு நேரில் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ கலர்ஸ் எல்லாம் அழகா இருக்கு. இது வந்து எப்படின்னா, இது ஒரு குத்து மதிப்பா தான் இப்ப உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்படி நம்ம மிட் நைட்ல எழுந்திரிச்சு பெட் லைட்ல டைம் பார்த்தோம்னா அஞ்சே கால் மாதிரி தெரியும், பல்ல விளக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தா தான் அது 3:25 தெரியும். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். அதனால இது வந்து உங்களுக்கு தெளிவே இல்லை. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா சும்மா நல்ல பகல் 11 மணிக்கு மெட்ராஸ் சென்டர்ல மணிக்கூண்டுல மணி பார்த்த மாதிரி தெளிவா பாக்கலாம். நேர்ல வாங்க, சூப்பரான டிசைன்ஸ். இதெல்லாம ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஃபுல்லா வந்திருக்குது, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போட்டுறோம். பட் 23 தேதி தீபாவளிக்கு முதல் நாள் கண்டிப்பா வந்துருங்க, திங்ஸ் எல்லாம் பாத்திரலாம், பர்ச்சேஸ் பண்ணிடலாம்.